அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு சொன்னால் வியாழன்கிழமை அப்படின்றது நம்ம பலருக்குமே தெரிந்திருக்கும். வியாழன்கிழமையில் நம்ம நவகிரகங்களின் குரு பகவானிடம் சென்று நம்ம வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். குரு பகவானினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த விரதம் அப்படின்னா வியாழன்கிழமை விரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விரதத்தினுடைய மகிமையை பற்றியும் அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அதை பற்றியும் நம்ம சில முக்கியமான தகவல்களை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அதோடு வியாழன்கிழமையில் நம்ம ஒரு சில செயல்களை செய்தாலே நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே என்ன விதிமுறைகள், நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிப்பது, நம்ம எப்படி குரு பகவானினுடைய அருளை பெறுவது, அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன, இதை பற்றி நம்ம சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகம் அப்படின்னாலே பெரும்பாலான மக்களால் அதிகமாக நம்ம வணங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவானினுடைய அருளை நம்ம பெற வேண்டும் அப்படின்னா இந்த வியாழன்கிழமை விரத முறை அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விரத முறையாக தான் இருக்குது. வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களில் வியாழன்கிழமை அப்படின்றது பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்திலுமே சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பிறையில் மாதத்திலும் வியாழன்கிழமையில் இந்த வியாழன்கிழமை விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். ஒரு வருடத்தில் தொடர்ந்து நம்ம 16 வியாழன்கிழமையில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கூட நமக்கு மிகுந்த மிகுந்த நன்மைகளை கொடுக்குங்க. 3 ஆண்டு காலம் இந்த விரதத்தை நம்ம சரியான முறைப்படி நம்ம அனுஷ்டித்தால் நம்மில் பெரும்பாலானோர் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் குரு உரை இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம நல்ல ஒரு செயல்களையே செய்ய தொடங்குவோம். அந்தளவிற்கு ரொம்பவே மங்களகரமான ஒரு அம்சம் கொண்டது அப்படின்னா குரு பகவான் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக நம்ம இன்றைய தினத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா வியாழன்கிழமை விரத தினத்தன்று அதிகாலையில் நம்ம எப்பவும் போல எழுந்து தலைக்கு ஊற்றி குளித்து முடித்துவிட்டு பிறகு நம்ம மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பான ஒன்றாக தாங்க இருக்குது. அதே போல் நம்ம சாப்பிடாமல் தான் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவகிரக கோவில்கள் இருக்கும், அந்த நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு நம்ம மஞ்சள் நிற பூக்களை வைத்து வழிபடலாம். அதே போல் மஞ்சள் நிற இனிப்புகள், அதாவது லட்டு இந்த மாதிரி வைத்து கூட நம்ம வழிபடலாம். சந்தனம், மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் கூட நம்ம செய்யலாம். பின்பு குங்குமப்பு கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து கூட நம்ம வழிபடலாம். இதன் மூலம் நமக்கு மிக மிக நல்ல பலன்கள், அளவு கடந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. சரி, நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா குரு பகவானினுடைய மந்திரத்தை நினைத்தபடி இருக்கலாம். அதே போல் அன்றைய தினம் முழுவதுமாகவே நம்ம சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாக தான் இந்த விரதத்தினுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல் அன்றைய தினம் குரு பகவானுக்கு உரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றை படிப்பதும், பகவானுக்கு உரிய மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள், ஆடைகள் போன்றவற்றை நம்ம மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதும் கூட நமக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒன்றாக தாங்க இருக்கு. இப்படி நம்ம மற்றவர்களுக்கு மஞ்சள் நிற பொருள்களை வியாழன்கிழமைகளில் தானம் தருவதன் மூலமாக நமக்கு எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கூட வரலாம். நமக்கு மிகப்பெரிய நம்ம பணக்காரர் ஆகிவிடலாம். நமக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும் அப்படின்னு நிறைய தகவல்கள் எல்லாமே சாஸ்திர மொழிப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. அன்றைய நாள் முழுவதுமாகவே சாப்பிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி முடியாவிட்டாலும் இரவில் உப்பு சேர்க்காத உணவை நம்ம சமைத்து சாப்பிட்டு விட்டு நம்ம வியாழன்கிழமைக்கான விரதத்தை நம்ம தாராளமாகவே நிறைவு செய்யலாம். குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழன்கிழமை விரதத்தை முறையாக நம்ம அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல வகையான யோகங்கள் ஏற்படும் அப்படின்னும், அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக சிலருக்கு திருமணம் அப்படின்றது தடைப்பட்டு கொண்டே போயிட்டுருக்கோம்.
அப்படி நமக்கு தடைகள் ஏற்பட்டால் நம்ம குரு பகவானுக்கான விரத முறைகளை சிறப்பான முறையில் நம்ம அனுஷ்டிப்பதன் மூலமாக நமக்கு சரியான காலத்தில் திருமணம் நடக்குமா? ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருந்தால் கூட அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும் அப்படின்னும், இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் கூட அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுவதுண்டு. சரியாக தொழில் செய்ய முடியல, சரியாக வியாபாரம் செய்ய முடியல, இப்படியெல்லாம் இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த குரு பகவானுக்குரிய விரத முறைகளை நீங்கள் தாராளமாகவே கடைபிடிக்கலாங்க. சரியான வருமானம் இல்லாதவர்களும் குடும்ப பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இல்லாதவர்களும் கூட தாராளமாக இந்த விரத முறைகளை அனுஷ்டிப்பதன் மூலமாக குரு பகவானினுடைய அருளானது கிடைக்க பெற்று தொழிலாகட்டும் வியாபாரங்களிலாகட்டும் ரொம்பவே சிறப்பாகவே இருப்பாங்க, அனைத்திலுமே முதலிடம் பிடிப்பாங்க அப்படின்னும், சிறந்த செல்வ வளம் பெருகி சிறந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க எதிர்பாராத விதமான சமயங்களில் அவங்களுக்கு திடீரென ஒரு மிகப்பெரிய பண வாய்ப்புகள் வரும், அதோடு திடீரென ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு பகவான் அப்படின்றவர் நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் நமக்கு போதும் போதும்ன்ற அளவிற்கு நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இருப்பாங்க. நம்ம கேட்காமலேயே நமக்கு என்ன வேண்டும் அப்படின்றத தெரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் குருவருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திர முறைப்படி நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம முறைப்படி குரு பகவானை வழிபட்டாலே நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா மங்கள ஓசை கிடைக்கும், நம்மளுடைய வீட்டில் குழந்தைகள் இல்லை அப்படின்னா கூட குழந்தைகளினுடைய சத்தம் கேட்கும், அந்தளவிற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த விரத முறையாக தான் இருக்குது. நமக்கு புகழும் பெருமையும் செல்வ சேர்க்கையும் அதிகளவில் வந்து உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காங்க. புதிய புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருமாம், நம்ம எதிர்பார்க்காத விதமான மிகப்பெரிய வாய்ப்புகள் கூட நம்மளை தேடி வரும், அந்தளவிற்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறையாக தான் இந்த வியாழன்கிழமை விரத முறை இருக்குது. குரு பகவானினுடைய பார்வையால் நமக்கு மாங்கல்ய தோஷங்கள் இருந்தால் கூட அது அகன்றுவிடும் அப்படின்னும், மகத்தான பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுறாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழன்கிழமை அன்று நம்ம சென்று கூட வழிபட்டு வரலாம். குருவுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மகான்கள் ஞானிகள் வாழ்ந்த இடங்களுக்கு கூட நம்ம சென்று வழிபட்டு வரலாங்க. அதே போல் நம்ம சிவாலயத்திற்கு சென்று வந்தோம் அப்படின்னா கட்டாயமாகவே நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் மிக சிறப்பான ஒரு விஷயமாக தாங்க சொல்லப்படுவதுண்டு. தட்சிணாமூர்த்திக்குமே மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து முல்லை மாலை சூட்டி நம்ம கொண்டை கடலை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரும். அதே போல் நைவேத்தியமாக தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கற்கண்டு இவைகளால் நம்ம அர்ச்சனை செய்து குரு பகவானுக்கு உரிய துதிப்பாடல்களை நம்ம மூன்று முறை கூட படித்து வரலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றிகரமாகவே நிறைவேறும். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது காரிய தடைகள் ஏற்பட்டால் கூட அந்த காரிய தடைகளிலிருந்து முற்றிலுமாகவே விடுபடுவதற்கான ஒரு வழிமுறையாகவே தான் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. அது என்ன பழமொழி அப்படின்னா, சனி பகவான சாய்வாய் நின்று வழிபடு, குரு பகவான நேராய் நின்று கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குரு பகவானிடம் நின்று நம்ம ஏதாவது வரம் கேட்கும் போதும் நம்ம வழிபடும் போதும் நம்ம நேராக தான் நின்று வழிபட வேண்டும். அப்பொழுது தான் குரு பகவானினுடைய பார்வை அப்படின்றது நம்ம இதுப்படும். குரு பகவானினுடைய பார்வை பட்டுவிடாதா அப்படின்னு நிறைய பேர் காத்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம சன்னதியில் நேரில் நின்று வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக இருக்கும், செல்வாக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு செயல்களை தான் இந்த விரதம் கடைபிடிப்பதன் மூலமாக நமக்கு அத்தனை நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக தான் இருக்குது. மறந்தும் கூட இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மிக மிக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாகவே தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிழமை அப்படின்னு சொன்னால் வியாழன்கிழமை அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிழமையிலும் நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கு நம்ம வழிபடுவோம் வணங்குவோம். அதே போல் தான் வியாழன்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, வியாழன்கிழமையில் நம்ம வழிபட்டால் என்னெல்லாம் நன்மைகளை பெறலாம், நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பற்றி நம்ம சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை வேணும் அப்படின்னா, உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.